அவர் நம்பர் எனக்கு தெரியும், 4-5 times நான் கூப்பிட்டாச்சு. சார் நான் வந்து ஆக்டர் கிருஷ்ணா, 5 minutes பேசணும், ரொம்ப நாளாச்சு சார், வேற ஒன்றுமே இல்லை, 5 minutes பேசணும் சார். ஷாஜஹான் விஜய் கிடையாது, இதோட பெரிய பெரிய லெவல் ஆயிடுச்சு. அவர் எதுக்கு அப்படி பண்ணணும், நான் அவரை போய் அவர்கிட்ட காசு வாங்க போகிறது கிடையாது. நான் சிம்பிள் ஒரு நான் அவுட் சைடர் கூட கிடையாது, நான் அவர் கூட நடித்த ஆள். அவங்களோட பொலிட்டிக்கல் என்ட்ரி நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப செல்ஃப் கண்டெய்ன்ட் கை. அவர் வந்து யாரும் லூசா டாக் என்கரேஜ் பண்ண மாட்டேன். அவர் வந்து அங்க என்ன நடக்கிறதோ இங்க என்ன நடக்கிறதோ சி யாருமே தப்பா பேச மாட்டேன். லூஸ் டாக் நம்ம மோகன்லால் சார் மாதிரி லூஸ் டாக் ஒண்ணுமே இல்ல, பேச மாட்டேன், அது என்கரேஜும் பண்ண மாட்டேன். ஈகோ இல்ல, ஈகோயிஸ்டிக் கிடையாது. ஒருவேளை எனக்கு தப்பா நான் சொன்னது கூட தப்பா இருக்கலாம், ஆனா கூட என்னோட அப்சர்வேஷன் அப்படிதான். சோ பொலிட்டிக்ஸ்னா அவருக்கு ஈஸி. இப்போ அவங்கள அதுக்கப்புறம் நீங்க பார்க்க ட்ரை பண்ணிருக்கீங்களா? ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி நான் சென்னையில் ஒரு 7 days ஒரு மலையாளம் பிக்சருக்கு போயிடுச்சு. அந்த டைம்ல ஷூட்டிங்ல அங்க அந்த 2 kilometers அப்புறம் சரி அங்க போய் அவரை பாக்குறதோட பெட்டர். அவர் நம்பர் எனக்கு தெரியும், ஆனா அது நம்பர் கிளிக் ஆகுறது கிடையாது. என்னோட மேனேஜர் அவரோட மேனேஜர் நம்பர் தந்துச்சு. 4-5 times நான் கூப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் நான் வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் சி நம்ம வந்து ட்ரை பண்ணலாம், இவ்வளோ க்ளோஸா இருக்கு, சும்மா போய் ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு என்ன பெரிய விஷயமா சொல்லி ஃபோன் பண்ணிட்டு தான். சார் நான் வந்து ஆக்டர் கிருஷ்ணா, கேரளாவில் இருக்கிற ஆக்டர். நான் விஜய் சார் கிட்ட எனக்கு கொஞ்சம் ஒரு 5 minutes பேசணும், ரொம்ப நாளாயிடுச்சு சார், வேற ஒன்றுமே இல்லை, 5 minutes பேசணும். இந்த கால் வந்து ஒரு 4-5 times கழிஞ்சு தான் ஆன்சர் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் எடுக்கவே இல்லை, 4 times கிடச்சிச்சு. அவர் என்ன சொல்லுன்னா, சார் அவர் இப்போ பார்க்கறதெல்லாம் முடியாது சார், அந்த டைம்ல ஷாஜஹான் விஜய் கிடையாது, அதோட பெரிய பெரிய லெவல்ல ஆயிடுச்சு சார், அவரை பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டம் சார். நீங்க யாரும் சொல்லிருங்க, இதுதான் ரிப்ளை கொடுத்தேன். அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிடுச்சு. அவர் எதுக்கு அப்படி பண்ணும், நான் அவரை போய் அவர்கிட்ட காசு வாங்க போறது கிடையாது. நான் சிம்பிள் ஒரு நான் அவுட் சைடர் கூட கிடையாது, நான் அவர் கூட நடிச்ச ஆளு. ஜஸ்ட் 2 minutes பேசுறதுக்கு அதை ரொம்ப கஷ்டம் இருந்துச்சு. ஓகே சார், ஓகே சார். அப்படி ஆனா நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன், விஜய் அண்ணா தளபதி தான் பாக்கணும் அப்படின்னு யாராவது நினைச்சா கூட அவங்க அது தெரிஞ்சா கண்டிப்பா அவங்களே வந்து மீட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு எடுத்துப்ப, சான்ஸ் கொடுத்துப்ப, அந்த மாதிரி நிறைய கேட்டிருக்கேன். ஸோ இஃப் அண்ட் கேஸ் இந்த இன்டர்வியூ பார்த்தோ இல்லை இந்த ஒரு இன்சிடென்ட் தெரிஞ்சோ அவங்க எப்படியாவது உங்களை கனெக்ட் பண்ண முயற்சி பண்ணனா இல்லை பார்க்க முடிஞ்சுனா என்ன கேள்வி என்ன பேசுவேன் அவங்க கிட்ட? பாக்குறதே பெரிய விஷயம்ப்பா, அப்போ பேசுறது எப்படி? சரி வந்து இது வந்து இனி அந்த டைம் முடிஞ்சிச்சு, அவரை பார்க்கறதுக்கும் இப்போ அவருக்கு அந்த டைம் கிடையாது. சி 5 நிமிஷம் என்னோட மெமரிஸ், ஏன்னா அவர் கூட நடிச்சது எனக்கு எவ்வளவு பெரிய ரெஸ்பெக்ட் என்னோட லைஃப்ல கிடைச்சிருக்கு. நான் சொல்லிச்சல நான் இப்ப வந்த பசங்க மாதிரி கிடையாது, நான் ஃபர்ஸ்ட் விஜய் சார் ஃபர்ஸ்ட் நான் கேரளாவில் ஃபர்ஸ்ட் பையன் தான் அங்க அவர் கூட ஆக்ட் பண்ண போயிருக்கு. அந்த இது எனக்கு இருக்கும் அந்த பவர். ஒரு வாய்ப்பு கண்டிப்பா இப்ப கிடைச்சிருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டா இப்போ ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. I feel like definitely தளபதி உங்களை மீட் பண்ணுவேன், உங்ககிட்ட பேசுறதுக்கும் இல்ல ஆக்ட் பண்றதுக்கும் ஏதாவது ஒன்னு இருக்கும் நான் நினைக்கிறேன். See வந்து அதெல்லாம் கடவுள் கிட்ட இருக்குமா. If suppose I meet him, I will hug him with lot of love, wish him best, அவ்வளவுதான். அது வந்து நாளை அவர் கூட நடிக்கணும் அது ஒண்ணுமே சொல்லறது நான் யாருமே இல்ல. See some people நம்ம மீட் பண்ணா நமக்கு 5 வருஷம் போனஸ் கிடைச்சது மாதிரி, இவரை மீட் பண்ணா நமக்கு 5 வருஷம் நமக்கு எனர்ஜி லெவல் வரும், அவ்வளவுதான்.